இரண்டு சகோதரர்கள் எஸ் டி ராஜசேகர ஐயா அவர்களையும் சச்சின் தண்டபாணி ஐயா அவர்களையும் குரு கோவில் ஆராய்ச்சி சங்க சார்பாக மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். கொஞ்சம் பலமாக கைத்திட்டீங்களே. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று திருச்செந்தூர் ஜோதிடர் சங்க துணை செயலாளர் ஸ்ரீ பாலமுருகன் ஐயா அவர்களே குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்க மாநாட்டின் கருத்தரங்க சிறப்பு பேச்சாளராக வருக வருக என மேடைக்கு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக வெள்ளகோவிலை சேர்ந்த அருமைமிகு பாசமிகு அண்ணன் டி விஜயகுமாரன் அவர்களே மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக எடப்பாடியின் மண்ணின் மைந்தன் மரியாதைக்குரிய மீனம் பச்சமுத்தையா அவர்களே மேடைக்கு வருக வருக என குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தமிழரசு சொன்னா யாராச்சும் கூட ஆர்மி யாராச்சும் முன்னாள் ராம்குமரையா அவரை கூப்பிட்டாங்க. மீனம் பச்சமுத்தையா அவர் 6 மணிக்கு இந்த கருத்தரங்கத்தை முடித்து கொடுக்குமாறு மரியாதைக்குரிய ஆசான் கடகராம சாமி அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மாலை வரையும் ஐயா அவர்கள் தலைமை கருத்து நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டில் மட்டும் போகணும். அந்த சப்ஜெக்டில் போகாமல் வெளியில் போனால் ஐயா அவர்கள் தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஐயா அவர்களுக்கு அதுக்கு உரிமை உண்டு. சங்கத்துடைய தலைவரோ பொருளாளரோ செயலாளரோ யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. இந்த மாண்டாண்டின் மதியம் இருந்து மாலை வரைக்கும் ஐயா தலைவினா ஐயா போதும்னு சொன்னால் நம்ம வந்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொன்னால் பேசணும். அடுத்தது புதிய நண்பர்கள் யாராச்சும் வாய்ப்பு வேணும்னு கேட்டிருந்தாலும் நீங்கள் கடகமையாவை தான் கேட்கணும். எங்கிட்ட வந்து கேட்குறதோ இல்லை மற்றவங்ககிட்ட கேட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ அது தவறு. சபை நாகரிகம் அல்ல. அதனால் நம்ம தலைமையை வந்து ஐயாவை போட்டிருக்கோம். ஐயாவுடைய தலைமை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும். நன்றி. உதகநாதிசிதம் கவித்த ஜம்புதம் பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசாகாரணம் நவாமி விக்னேஸ்வராய பாதபங்கஜம். இந்த இனிய வேளையிலே இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்ற ஐயா கடகம் ராமசாமி அவர்களுக்கும் இந்த விழாவின் குரு ஜோதி ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தளபதி பூபதி ராஜா அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்திருக்கின்ற ஜோதிட மாமேதைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க வந்திருக்கின்ற ஜோதிட அபிமானிகள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக மூணு விஷயம்தான் வேணும். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை. இன்றைய சூழ்நிலையில் வாஸ்து கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடுறேன். சமையல் அறையில் அடுப்பு எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் இது குமாரசாமியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நானா சொல்லல. ஒரு பெண்களுக்கு தனது தொப்புள் கொடிக்கு மேல் அடுப்பு இருந்தால் அந்த வீட்டின் முழு அதிகாரம் அந்த பெண்களுக்கு ஓடிவிடும். அல்லல் போம் வல்வினை போம் போகா துயரம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் செல்வ மனவரண கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதியை கைதொழுதே கால். எல்லாருக்கும் என கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு செல்வ யோகம். செல்வ நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோவுக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட்.